சென்னையில் மாநகராட்சியால் நடத்தப்படும் சில பள்ளிக்கூடங்களில் அக்ஷய பாத்திரா என்ற அமைப்பு மாணவர்களுக்கு காலை உணவை வழங்க துவங்கியுள்ளது. ஆனால் இந்த திட்டம் கடும் விமர்சனத்திற்கு உள்ளாகியிருக்கிறது. 2000 ஆண்டில் பெங்களூரில் துவங்கப்பட்ட அக்ஷய பாத்திரா அமைப்பு இஸ்கான் என்ற வைணவ இந்து அமைப்பின் ஒரு அங்கமாக செயல்பட்டு வருகிறது. தற்போது இந்தியா முழுவதும் சுமார் 18 லட்சம் பள்ளி குழந்தைகளுக்கு மதிய உணவளித்து வருகிறது இந்த அமைப்பு. கடந்த ஓராண்டாகவே சென்னையில் மாநகராட்சி பள்ளிகளில் படிக்கும் சுமார் 5100 குழந்தைகளுக்கு இந்த அமைப்பு காலை உணவை வழங்கி வந்தாலும் கடந்த பிப்ரவரி மாத மத்தியில்தான் இந்த விவகாரம் சர்ச்சையாக உருவெடுத்தது. கடந்த பிப்ரவரி 16 தேதியன்று சென்னை கிரீம்ஸ் சாலையில் அக்ஷய பாத்திராவின் ஒரு பிரம்மாண்டமான சமையலறைக்கு முதலமைச்சர், ஆளுநர் உள்ளிட்டோர் முன்னிலையில் பூமி பூஜை நடத்தப்பட்டது. இதற்கான நிலத்தை மாநகராட்சி இலவசமாக குத்தகைக்கு அளித்திருந்தது. மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தி வெற்றிகரமாக செயல்படுத்தி வரும் மாநிலத்தில் எதற்காக மதம் சார்ந்த ஒரு அமைப்பு இம்மாதிரி உணவு வழங்க அனுமதிக்கப்பட வேண்டுமென கேள்விகள் எழுந்தன. அக்ஷய பாத்திராவின் உணவில் வெங்காயம், பூண்டு ஆகியவை இருக்காது என்பதையும் சுட்டிக்காட்டி அரசு நடத்தும் பள்ளிகளில் மதம் சார்ந்த அமைப்பு ஒன்று தங்கள் நம்பிக்கையின் அடிப்படையில் குழந்தைகளுக்கு உணவு வழங்கலாமா என்றும் விமர்சிக்கப்பட்டது. இது குறித்து சென்னை மாநகராட்சி ஆணையரிடம் கேட்டபோது இதுவரை எந்த அமைப்பும் மாநகராட்சி பள்ளிக்கூட குழந்தைகளுக்கு காலை உணவு வழங்குவதாக கூறி முன்வரவில்லை. ஆகவே இந்த அமைப்பு முன்வந்ததால் அவர்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை செய்து கொண்டோம் என்று தெரிவித்தார். தற்போது 5000 குழந்தைகளுக்கு உணவளித்து வரும் அக்ஷய பாத்திரா அமைப்பு மாநகராட்சி அளித்திருக்கும் இரு இடங்களிலும் மிகப்பெரிய சமையற் கூடங்களை கட்டிய பிறகு 32000 குழந்தைகளுக்கு உணவளிக்க திட்டமிட்டுள்ளது. ஆனால் இந்த திட்டத்தின் விமர்சகர்கள் இதனை வேறு மாதிரியாக பார்க்கிறார்கள். அரசு செய்ய வேண்டிய பணியை தனியார் செய்வது சரியல்ல என்கிறார்கள் அவர்கள். இந்த தமிழக பொருளாதாரம் அப்படிங்கிறது வந்து இந்தியாவிலே 2வது மிகப்பெரிய பொருளாதாரம். பணமே இல்லாத போது, அரிசி இல்லாத போது நம்மளால் என்ன செய்ய முடிஞ்சுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்மளால் வந்து அந்த திட்டத்தை துவங்கி நடத்த முடிஞ்சுது. ஒரு மதம், மதத்தில் மேல் நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய, மதத்தை வந்து வெளிப்படையாக காட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு வந்து செய்கிறத நாங்கள் வரவேற்கிறோம். அதுக்கு வந்து ஒரு எக்ஸ்கியூஸ் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, பணம் என்ன நாங்கள் வந்து அவங்க கொடுக்குறோம் அப்படின்ட்டு. இதற்கு வந்து அரசு சொல்லக்கூடிய விளக்கங்கள் வந்து ஏற்புடையதாக இல்லை. அக்ஷய பாத்திராவை பொறுத்தவரை பல மாநிலங்களில் உணவு அளிப்பதைப் போலவே தமிழகத்திலும் இந்த திட்டத்தில் ஈடுபட்டிருப்பதாக தெரிவிக்கிறது. ஏற்கனவே மதிய உணவு திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்தி வரும் ஒரு மாநிலத்தில் எதற்காக இதனை செய்கிறீர்கள் என்று கேட்டபோது, மத்திய சத்துணவு திட்டத்துக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. சம்பந்தம் கிடையாது அப்படின்னா இல்லை, அதனோட ப்ரோக்ராம்லையோ நம்ம இன்டர்ஃபியர் பண்ணுற மாதிரியே இல்லை. இது வந்து அதுக்கு வந்து ஒரு வேல்யூ ஆட் பண்ணுறோம். அதுக்கு வந்து சத்துணவு திட்டம் கொடுத்துட்ருக்காங்க. ஏன் அது வந்து இல்லை, அது ரொம்ப சிறப்பாக பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கு இது ஒரு வேல்யூ ஆட். அக்ஷய பாத்திரா அமைப்பு இந்தியா முழுவதுமே தனது உணவு திட்டத்தில் வெங்காயம், பூண்டு ஆகியவற்றை சேர்ப்பதில்லை. சென்னையிலும் வெங்காயம், பூண்டு ஆகியவை இல்லாமல்தான் உணவு வழங்கப்படுகிறது. இதில் வந்து வெங்காயம், பூண்டு சேர்க்கறது சேர்க்காததெல்லாம் விட நம்ம வந்து எம்எச்ஆர்டி நாம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, மத்திய சத்துணவு திட்டத்துக்கு எம்எச்ஆர்டி ஹியூமன் ரிசோர்ஸ், மினிஸ்டர் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸஸ் ஒரு நாம்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு எப்படி சிறப்பாக நீங்கள் வந்து அதுவும் சக்துள்ள உணவாக எப்படி கொடுக்குறீங்க, அதை நம்ம வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணும். அதில் எந்த வித மாற்றமும் நம்ம வந்து கொண்டு வர முடியாது. ஜெயரஞ்சனை பொறுத்தவரை வெங்காயம், பூண்டு உணவில் இருக்கிறதா என விவாதிப்பதே தவறு என்கிறார். அக்ஷய பாத்திராவின் உணவு கட்டுப்பாடு குறித்து மாநகராட்சி ஆணையரிடம் கேட்டபோது இது பதில் சொல்வதற்கு தகுதியான கேள்வி அல்ல என்று கூறினார். அக்ஷய பாத்திரா அமைப்பு இந்தியா முழுவதும் தனது மதிய உணவு திட்டத்தை அந்தந்த மாநில அரசுகளுடன் இணைந்து செயல்படுத்தி வருகிறது. சில மாநிலங்கள் அக்ஷய பாத்திரா வழங்கும் உணவு போதுமான சத்துடன் இல்லாமல் இருப்பதாக சர்ச்சைகள் எழுந்துள்ளன. வெங்காயம், பூண்டு இல்லாத உணவு வழங்குவது கர்நாடக மாநிலத்தில் கடந்த வருடம் பெரும் சர்ச்சையாக உருவெடுத்தது. பிறகு அம்மாநில அரசு அதனை ஏற்றுக்கொண்டது.